Hi friends, now we F.A.j new style. We will make a butter prawn biryani. We will make a half kg tulasi rice biryani rice. This is half kg rice. We will cut it. We will cut it. அப்புறம் salt நமக்கு தேவையான அளவு நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் फ्रेंड्स அப்புறம் தயிர் இருக்கு ஒரு பாக்கெட் தான் எடுத்துக்கேன் फ्रेंड्स அப்புறம் தேவையான அளவு ரால் நம்ம எடுத்துக்கலாம் இது 1/2 கிலோ நமக்கு இது முக்கியமா தேவைப்பட வேண்டியது பட்டர் நம்ம எடுத்துறோம் அப்புறம் மசாலா இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்க அப்படினு சொன்னாக்க நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துறோம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் இது வந்து வீட்ல கலந்த மல்லி தூள் फ्रेंड्स அதனால நான் அதல வந்து 1 ஸ்பூன் தான் எடுத்துக்கேன் பாருங்க இது pepper 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும் அப்புறம் முக்கிய தேவையான மல்லி புதினா நாம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கனா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் பிரிஞ்சி இல எடுத்துக்கலாம் நம்மளுடைய பட்டர் பிரான் பிரியாணி மசாலாக்கு இதான் फ्रेंड्स தேவைப்படும். ஆனா நம்ம பிரியாணிக்கு ஷை டிஷ் என்ன வேணும் அப்படிங்கறத கேட்டிங்கனா ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ பாருங்க. ஏன் சொன்னா நம்ம சூப்பரான புதினா சட்னி லாஸ்டா பண்ண போறோம் அதுவும் டிஃபரெண்டா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் பிரியாணிக்கு வந்து ரெடி ஆற பட்டன் போட்டாச்சு பட்டர் இப்போ மெல்ட் ஆயிட்டு நம்ம இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட பிரஞ்சி இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுவோம் ஏனா பட்டரோட வெங்காயோட இது நல்ல உங்களுக்கு டேஸ்ட் फ्लेவர் சூப்பரா கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் फ्रेंड्स எப்பயுமே தக்காளி நம்ம எல்லாத்துக்கும் எதுக்கு எப்படி ஆட் பண்றோம் அப்படினு சொன்னால வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்ட மாதிரியே ஃப்ரை பண்ணனும் அப்படினு சொன்னா அந்த தக்காளியோட ஜூஸ் வந்து நல்ல फ्लेவர் கிடைக்கும் நல்லா உங்களுக்கு டேஸ்டியா இருக்கும் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி பஸ்ட் விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம salt இதல ஆட் பண்ணிக்கலாம் ஏன் சொன்னா சீக்கிரம் இது வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல் கொடுக்கும் பாருங்க நம்ம 1 பிஞ்ச் தான் சேர்த்துறோம் இப்போ நம்ம மசாலா இன்கிரிடியன்ஸ்ல இருந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சிரலாம் फ्रेंड्स பாருங்க நம்ம pepper வச்சிருந்தோம் அதையும் போட்டாச்சு இப்போ மிளகாய் தூள் வச்சிருந்தோம் அதையும் போட்டோம் இப்போ கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மல்லி தூள் இதையும் வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா mix பண்ணி வெட்டிக்கலாம் फ्रेंड्स அப்புறம் மல்லி புதினா வச்சிருந்தோம் இல்லீங்களா அதையும் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ராலியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स பாருங்க இதே நம்ம நல்லா mix பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாவோட இது நல்லா mix ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளுடைய மசாலா எவ்வளவு ஜூசியா இருக்கு பட்டருக்கும் அந்த தக்காளி ஜூஸுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு நல்ல फ्लेவர் கிடைச்சிருக்கு இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட தயிர் சேர்த்தோம் இல்லீங்களா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் फ்ரெண்ட்ஸ் இதுல உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படினு சொன்னீங்கன்னா நீங்க தயிர் இல்ல அர்ஜென்ட்க்கு என்ன பண்றது அப்படிங்கறது கூட நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க தேங்காய் இருந்துச்சு அப்படினு சொன்னா தேங்காய் பால் கூட நீங்க அரைச்சி தேங்காய் பால் அதல சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் நல்லா இருக்கும் फ्रेंड्स இப்போதே நம்ம தேவையான அளவுக்கு salt இதல ஆட் பண்ணிக்கலாம் ஏனா நீங்க ஆல்ரெடி 1 பிஞ்ச் அளவு இதல ஆட் பண்ணியிருக்கீங்க நம்ம போற ரைஸ்க்கு இப்போதே நம்ம salt ஆட் பண்றோம் அத கொஞ்சம் பாத்துக்கங்க फ्रेंड्स இப்போ நம்ம இந்த கப்பால தான் ரைஸ் வந்து 1 கப் நம்ம எடுத்துறோம் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி फ्रेंड्स நான் இப்போ 2 கப் தண்ணி இதல ஆட் பண்றேன்
பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு கப் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கப் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த டைமிங்கில் வந்து ஒரு லெமன் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் நம்ம இது கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஹாஃப் பட்டர் போட்டோம் இல்லைங்களா, அது பேலன்ஸில் இருக்கிற ஹாஃப் பட்டரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பட்டர் ப்ரான் பிரியாணிக்குண்டான மசாலாலாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்வில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நம்ம எடுத்து பார்க்கும்போது மசாலா ரைஸோட மிக்சிங் ஆகி இருக்குது. இது சரியான பதம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது இன்னொரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அதுவும் லோ ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக நம்மளுக்கு 20 மினிட்ஸில் நம்மளுடைய பட்டர் ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுடைய ரைஸ் எவ்வளோ அழகாக ஒன்று கூட நம்மளுக்கு கொட்டலை பாருங்கள். எல்லாம் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதோட சைட் டிஷ் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அதுக்கு மல்லி புதினா தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சின்ன சைஸ் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 5 பீஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ 2 துண்டு இஞ்சி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு பார்த்திங்க அப்படின்னா 5 பல்லு தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி இதுக்கு தேவைப்படும். நம்ம இது எல்லாத்தையும் இப்போது ஒரு பேனில் ஃப்ரை பண்ணணும். வாங்க, இப்போ பேன் சூடாகிடுச்சு. நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி துண்டு நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மல்லி புதினாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த புதினா சட்னி சட்டன்னு உங்களுக்கு வீணாக போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சுருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு சட்னி வீணாக போக சான்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் புதினா சட்னி நம்ம நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு தக்காளி பழம், அதே நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கிட்ட வந்து சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது இதில் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிரைண்ட் பண்ணும்போது சால்ட் போட்டுட்டேன், அதனால் நான் உங்களுக்கு இதில் காட்ட முடியல. நீங்கள் இந்த ஸ்டேஜில் சால்ட்டு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னு சொன்னீங்கனாலும் அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய மல்லி புதினா சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ப்ரான் பட்டர் பிரியாணி மட்டும் இல்லைங்க, நல்ல நார்மல் மற்ற பிரியாணிக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகரிக்குங்க.
பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை ஆறட்டும், ஆறு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் இன்னும் நம்மளுடைய பட்டர் ப்ரான் பிரியாணியோட டேஸ்ட்டோட நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். நான் இதுக்கிட இப்போது வெங்காயம் சட்னி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பல்லி புதினா சட்னி நான் அதுக்கிட வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்கும் போதே. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம். அது வரைக்கும் F.A.j நியூ ஸ்டைல் பாய்.